வணக்கம் அண்ட் வெல்கம் டு நட்சத்திர ஜெனரல் பவர் பை பூமெக்ஸ். பொதுவாக வானத்தில் நட்சத்திரம் இருந்தாலே அன்னைக்கு வந்து மழை பெய்யாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஸ்டுடியோவில் நட்சத்திரம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மழை ஒண்ணுங்க. அது சுவாரஸ்யமான கேள்வி மழை. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் வந்து நம்ம ஷோவில் கலந்து போகிற அந்த ஸ்பெஷலான செலிபிரிட்டி யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு அஸ்தலான கெஸ்ட் வந்திருக்காரு. இவர் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற இயக்குநர்களில் இவரோட பேர் கண்டிப்பாக உண்டுங்க. இவர் இயக்குனர் மட்டும் இல்லை, ஒரு சூப்பரான ஒரு நடிகராக மக்கள் மனசில் தனக்குன்னு ஒரு தனியான ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. எஸ், ஐ எம் டாக்கிங் அபவுட் டிரெக்டர் ஆக்டர் சசிகுமார் சார். நன்றி நன்றி, மிக்க 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 நன்றி எங்களுடைய ஷோக்கு வந்தமைக்காக. அவ்வளோ கஷ்டப்படுறீங்க தமிழ்ல. நார்மலா எப்போதும் பேசுற மாதிரி பேசலாம்ல? நார்மலா நான் பேசணும் நினைச்சேன், பட் ஆனா எல்லா படத்துலயும் உங்களை ஒரு கட்டம் போட்ட சட்டை, ஒரு ஒரு லுங்கி இப்படியே பார்த்து, சரி இவருக்கு நம்ம ஏதாவது சொன்னா புரியாம அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ட்டு ஒரு நக்கல். அப்படி இவ்வளவு தூய தமிழ்ல அதெல்லாம் வந்து வேஸ்டி. அப்படி வரணும், அப்படி வந்தாதான் நீங்க இந்த தூய தமிழ்ல சொல்லணும். சார், நீங்க ஆக்சுவலா வந்து ஒரு ஒரு செம கான்வென்ட்ல நீங்க ஒரு படிச்சு, என்ன காலேஜ் சார், காலேஜ் டிகிரி? நான் வந்து பிபிஏ. பிபிஏ நீங்க ஒரு படிச்சவரு, ரொம்ப பண்ணு மிக்கவர் அப்படின்றது அந்த ஃபேக்ட். படிக்காதவன். ஆமா, அந்த மாதிரி ரவுடி. ரவுடி எங்கயாவது யாராவது போட்டு தள்ள அப்படின்னா சசிகுமார் சார் போன் பண்ணுங்க. அந்த மாதிரி படத்துல பார்த்தது, ஃபர்ஸ்ட் படத்துல வந்த அந்த இம்பாக்ட் தான் சுப்பிரமணிய படத்துல அப்படி வந்த ஒரு விஷயம். அடுத்து நாடோடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் படம், அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் போராளி, போராளி வந்து கிராமத்து படம், குட்டிப்பிள்ளையும் கிராமத்து படம். ஸோ அப்படியே போனால அதுதான் நான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 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 கம்ப்ளீட் ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே பேச போகிறோம் சார். நீங்க அதான் உங்களோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து ஓ ஓகே ஃபைன் பிக் டீல் லெட்ஸ் டாக் அப்படின்னு நீங்க சொல்லலையே. எதுக்கு தமிழ் ஷோ, தமிழே பேசுவோமே. படிச்சது கொடைக்கானல்ல, செயின்ட் பீட்டர்ஸ். ஓகே, அங்கேருந்து வந்து பிபிஏ எங்க பண்ணீங்க? நான் வந்து மதுரையில் பண்ணேன், எஸ்வின் காலேஜ். ஓகே, ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சினிமாவில் சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாம சம்மந்தமே இல்லாம ஜென்ரலா வந்து அது ஒரு மித் மாதிரி இல்ல சினிமால வந்து, அதாவது படிப்பு ஏறாதவனா சினிமா, படிக்காதவங்க தான் சினிமா. இப்பெல்லாம் படிச்சவங்க அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஏதோ ஒரு வீட்டுல வந்து இவனுக்கு படிப்பே இல்ல, இவனை வந்து சினிமால சேர்த்து அப்படியெல்லாம் இல்ல. சோ நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் டைரக்டர் ஆகணும்னு என்னோட எய்ம், ஸ்கூல்ல படிக்கும்போது செயின்ட் பீட்டர்ஸ்ல படிக்கும்போது. சோ அப்பயே எனக்கு இருந்தது என்னன்னா, சினிமா பார்க்கும்போது அங்கெல்லாம் சாட்டர்டே சண்டே வந்து எங்களுக்கு படம் காப்போம், ஒரு இங்கிலீஷ் மூவி, சண்டே வந்து ஒரு தமிழ் மூவி பார்ப்போம். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு படம் பார்க்கும்போது நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் யார் பண்ண வைக்கிறா அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த க்வெஸ்சன் க்ரியேட் ஆனவன் ஜஸ்ட் ஐ ஆஸ் என்னோட இவங்ககிட்ட கேட்டேன், என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாத்திட்டையும் அங்கே இருக்கும்போது டைரக்டர் அப்படின்வாங்க. ஸோ டைரக்டர்னா அந்த டைரக்டர் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ டைரக்டர் என்ன ஆகணும் என்ன தகுதிலாம் தெரியல. ஸோ இவங்களெல்லாம் இயக்குறாரு, இவ ஒரு ஆள் வந்து இவர் இத்தனையும் பண்ணுறாரு அப்படின்னும் போது அவர் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அப்படி தான் நான் வந்து அங்கே இது பண்ணேன். ரெண்டாவது அங்கே ஸ்கூலில் வந்து பிளேலாம் ஆக்ட் பண்ணுவேன் நான். ஸோ பிளே ஆக்ட் பண்ணும்போது அது இது பண்ணும்போது அந்த கிளாப்ஸ் படிப்போடு எனக்கு இதில் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதனால் நான் அப்படியே அதுக்குள்ளேயே வந்துட்டேன் நான். ஸோ அங்கே ஜேம்ஸ் வசந்தன் வந்து மியூசிக் டைரக்டராக வந்தார் எனக்கு, டீச்சர். எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகல, எங்கள் ஸ்கூலுக்கு வந்து மியூசிக் டீச்சராக வந்தார் அவர். ஸோ அப்போ வந்து அவரும் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட், அவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு அவருக்கு ஒரு ஏம் இருந்தது, எனக்கு டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ ரெண்டு பேரும் அந்த சினிமா பார்க்க ஆரம்பித்தோம், நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அவரும் நல்ல படங்கள்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், நான் வந்து மியூசிக் டைரக்டர், நான் சொல்லுவேன் அவர்கிட்ட, சார் நீங்கள்
நான் படம் பண்ணால் அவங்க நீங்கள் தான் சார் என் படத்துக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவார், நீ வளர்ந்து நீ வர்றதுக்குள்ளேயே நான் வந்து மியூசிக் டைரக்டர் ஆயிருவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆனால் அது என் படத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அது மாதிரி தான் சுப்பிரமணிய புரத்துலேயும் நடந்தது. ஸோ டிரெக்டர் 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 வந்துட்டு ஏன் நடிகன் சடனா? அதுதான் இறைவன் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்ற அப்படிதான் நான் நினச்சிக்கணும். நான் முதல் படம் டைரக்ட் பண்ணணும் அப்படின்போது சுப்பிரமணியபுரம் டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு இருந்தது. அப்போ வந்து அந்த கதையை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் நான் சொல்ல முடியாது, ஏன்னா அது எயிட்டிஸ், ஒரு எயிட்டிஸ் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது எல்லாமே நியூ ஃபேஸ், நானும் புது டைரக்டர், ஏன்னா யாரும் தெரியும் எனக்கு தெரியாது யாருக்கும் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த கதையை நான் புரிய வச்சு அது எயிட்டிஸ் சப்ஜெக்ட் பீரியட் சப்ஜெக்ட் எடுக்கும்போது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா நானே தயாரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரே ஒரு படம் தயாரிப்போம், ஒரு படம் முடிக்கணும் டைரக்டானு நினச்சோம். அப்போ ஒரு படம் பண்ணிவிட்டு ஊர் கிளம்பிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ நான் நிறைய ஆர்டிஸ்ட்டு, ஒரு ஆர்டிஸ்ட் என்னோடய கேரக்டருக்கு நான் நடிக்கிற மாதிரி இல்லை, வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் கேட்க ஆரம்பித்தேன் அவங்க பண்ணுறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்லாம் சைன் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் அவங்க சைன் பண்ணி கொடுத்தவொடனே நான் என்ன நினச்சேன்னா இவங்க மனசு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமா போய் என்னுடைய வேமா கிளம்புனேன். அவங்க ஆஃபீஸை விட்டு வேமா கிளம்பி என்னுடைய கார் இதை திறக்க தான் போனேன். வேமா கிளம்பிடுவோம் அக்ரிமெண்ட் வாங்கியாச்சு, அதுக்குள்ளேயும் கூப்பிட்டாங்க. ஸோ அவங்க இன்னொரு படம் பண்ணியிருக்காங்க, ஸோ கிளாஷ் ஆகும் வேணாம் அப்படின்னு சொல்லி உடனே அக்ரிமெண்ட்டை கொடுத்தேன். அக்ரிமெண்ட்டு சைன் பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை, உடனே கிழிச்சாங்க, செக் என் கையில் கொடுத்தாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்னடா இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணி அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளேயும் இதாகிடுச்சேன்ட்டு அப்படியே காரில் வந்துகிட்டே இருந்தேன். இனி இன்னொரு நடிகர்கிட்ட போனால் இதே இதுதான் ஆகும் இந்த கேரக்டருக்கு அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இந்த கேரக்டர் நம்மளே நடித்தா கரெக்டாக இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்போ அந்த பரமன் கேரக்டர் நானே நடிக்கணும் அப்படின்ற ஒன்று ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நானே நடிக்கணும் அப்படின்ற முடிவு அப்போ தான் எடுத்தேன். நான் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ அதான் சொல்கிறேன், லாஸ்ட் ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸில் எக்கச்சக்கமான டைரக்டர்ஸ் ஹவ் பிகம் ஆக்டர்ஸ். யூ திங்க் இட்ஸ் அ ஹெல்தி திங்? ஏன் டைரக்டர் வந்து நடிக்கக்கூடாது, என்ன ப்ராப்ளம்? அதுதான் எனக்காக அவர் கிரியேட்டிவிட்டி போகுது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஓகே, டைரக்டர் வந்து நடிக்கலாம். பாக்கியராஜ் சார் நடிக்கலையா? அவர் நடிச்சு இது ஒரு விஷயம் இருக்கு, இல்ல எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் எடுத்துக்குவேன். எல்லாமே பண்ணணும். ஒரு டைரக்டரா நடிக்கும் போது இவ்வளவுதான் அப்படின்னு லிமிட்டேஷன் வச்சுக்க கூடாது. ஆர்டிஸ்ட் பண்ற எல்லாமே பண்ணாதான் இந்த இது உடையும். அதுக்கு நான் கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியாலே சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து ஃபரான் அக்தர். சூப்பர். ஸோ எனக்கு வந்து அவர் டைரக்டர் தான் ஆக்சுவலாக. அவர் வந்து பாக் மில்கா பாக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டராக வர்றாரு. ஸோ இங்கே வந்து பிரிக்க தேவையில்லை, யார் பெஸ்ட்டோ எதுவும் கரெக்டாக செட் ஆகிறீங்களோ அதை தூக்கிட்டு தான் போகணும். புளி புளியாக தான் இருக்கணும், சிங்கம் சிங்கமாக தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு என்ன வருதோ என்ன இதாகுதோ அதுதான் கடைசி எல்லாம் ஆல் டுகெதர் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணும். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் அவர் அப்படி ட்ராவல் ஆகிறார். ஒரு இயக்குனர் அந்த ஸ்கிரிப்டில் எல்லாமே தனக்கு பண்ணும்போது, அதனால தான் நான் டைரக்ட் பண்ணும்போது நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லுது. ஏன்னா நான் நடித்தேன்னா எனக்காக கதை எழுத ஆரம்பிச்சிருவேன், எனக்காக நான் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நான் இன்னொரு டைரக்டர் படத்தில் நடிக்கும் போது அவங்களோட கதைக்குள்ளே நான் இருப்பேன். ஸோ அவங்க என்ன என்ன மோல்ட் பண்ணுறாங்களோ அது நான் பண்ணுவேன். ஒரு ஒரு டைரக்டராக மட்டும் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக எல்லாருக்குமே ஒரு நேர்மை இருக்கணும். அந்த நேர்மை இருந்தாலே அது கரெக்டாக நம்ம பண்ணிடுவோம். அப்போ அந்த நேர்மை இல்லைன்னா படம் ஓடாது. ஓடாது, ஒத்துக்கிறீங்க? நேர்மை இருக்கணும், அது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கணும், அப்பதான் அந்த படம் ஓடும். அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து இந்த படத்துல நேர்மை இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க யாருக்காவது ஃபோன் பண்ணி சார் நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க? சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. இங்க பிரச்சனை என்னன்னா ஒரு விஷயத்த யாரும் விமர்சனமா சொல்ல முடிய மாட்டேங்குது, ஏத்துக்க மாட்டாங்க, சொல்ல முடியாது. இங்க சொல்றதுக்கான தகுதியும் இங்க கிடையாது. ஏன்னா இங்க வந்து என்னன்னா ஒரு வாரம் படம் ஓடல அப்படின்றது நமக்கு தெரியும், ஆனா இங்க வந்து சக்சஸ் பார்ட்டி வச்சிடறாங்க. அப்போ நான் எங்கே சொல்ல முடியும் இந்த படம் ஓடலடா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சக்ஸஸ் பார்ட்டியாக நீங்கள் வாய முடியும் அப்படின்னு தள்ளிடுவாங்க. இங்கே வந்து உண்மையை சொல்ல முடியாது. நீங்கள் படத்தை எப்படி இருக்குன்னு ஃபோன் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்கிற வரும்போது படம் பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு, நடட்டிமா நல்ல கலெக்ஷன், அங்கே ஓடுது இங்கே ஓடுது, இது பெஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம பேசவே விட மாட்றாங்க. அந்த படம் அவங்க அத்தனைக்கு படம் பார்க்க சொல்கிறாங்க, படம் பார்த்துட்டு நம்ம கருத்தை கேட்கவே விட மாட்றாங்க. ஸோ நம்ம கருத்து சுதந்திரமும் இங்கே இல்லை. அப்போ ஃபோன் எடுத்தோன்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க படத்தை பற்றி, படம் சூப்பராக ஆயிடுச்சு, செம்ம எட்டு, இங்கே நல்லா ஓடுது, சென்னையில் பயங்கர கூட்டம், ஹவுஸ்ஃபுல், அப்படி இப்படின்னு சொல்லும்போது நம்மளால பேசவே முடியல. ஓ அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணும், நம்மளை சொல்ல வச்சிடறாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா அப்புறம் என்னன்னா சக்ஸஸ் மீட் அதெல்லாம் வச்சு இது வந்து நல்லா ஓடிடுச்சு 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 ஓடிடுச்சுன்னு சொன்னாங்க. கடைசி கலெக்ஷன் தான் அது, எல்லாருக்குமே தெரியுமே. ஆஸ் அ டைரக்டர் உங்களோட பெரிய ப்ளஸ் என்ன சார்?
ஸ்கிரிப்ட் எனக்கு இது வரைக்கும் தோணவே இல்லை. நான் வந்து ஸ்கிரிப்ட் எனக்கு என்ன தோணும்னா, அஸ் அ டைரக்டரா சுப்பிரமணியம் பண்ணும்போதும் இது பண்ணாலும் சரி, நான் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு நேர்மையாக இருந்திருக்கேன்ற ஒரு விஷயம், காஸ்டிங் வைஸும் காஸ்டிங் கரெக்டாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்கிரிப்டுக்கு நேர்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயம் இருந்தது. ரெண்டாவது அந்த ஒர்க் பண்ணும்போது அந்த டிசிப்ளின், அது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா நான் அப்படி தான் பார்த்து வளர்ந்து வந்திருக்கேன். சும்மா டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னு ஏனோதானோ போயிட்டு அப்படி எடுத்துட்டு அப்படி வந்துடக்கூடாது. ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த சின்சியாரிட்டி இருக்கணும். அதுதான் சொல்லுவேன், ஒரு சின்சியாரிட்டியோட ஒன்று எடுக்கும் போதே அந் அதுதான் டிசிப்ளின் சொல்லுவது. ஒரு நல்ல சின்சியாரிட்டியோட அதை அதை நேசித்து அதை அவ்வளோ இது பண்ணாலே போதும். சார், இப்போ ரொம்ப எல்லாருமே பயங்கர எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுடைய தாரத்தப்பட்டை திரைப்படத்துக்காக. பிகாஸ் உங்களுடைய ஒன் ஆஃப் யுவர் குருநாதர் பாலா சார் அவங்களுடைய டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கம்பைன் ஆகி உங்களோட காம்பினேஷன் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ என்ன சார், இப்போ என்ன சார், வாட் இஸ் தாரத்தப்பட்டை? அப்படியே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்போ சவுண்டு கேட்கும் எங்களுக்கு? கேட்கும், ஷூட்டிங் போயிடுவோம். போன பிறகு ஷூட்டிங் முடிச்சவொடனே உங்களுக்கு அந்த எப்போ ரிலீஸ் பண்ணலான் இருக்கீங்க? அதெல்லாம் அதுவும் பிளான் பண்ணல, ஷூட்டிங் போய் முடிச்சுட்டு பண்ணுறோம் தான். பயங்கரமாக கேள்விப்பட்டோமே, அதுலேருந்து ஏதோ கெட்டப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக அந்த பர்டிகுலர் ஃபிலிமோட கெட்டப்புக்காக நீங்கள் வந்து அந்த கெட்டப் பண்ணி நீங்கள் ரோட்லலாம் நடந்து போய் ஏதோ பயங்கர சம்பவம்லாம் நிறைய நடந்துதான். எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னே தெரியல, எப்படியோ வந்துருச்சு பேப்பர் எல்லாருமே. என்ன நடந்தது? இல்லை, சார் வந்து அண்ணன் வந்து பாலானை கூப்பிட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. அந்த ஷேவ் பண்ணிவிட்டு எல்லாமே டெஸ்ட் ஷூட் பண்ணிவிட்டு பாண்டி பஜார் வரைக்கும் நடந்து போச்சுன்னா யாரும் பார்க்குறாங்களா அப்படின்னு இது பண்ணிருக்கேன். ஸோ நான் வந்து பாண்டி பஜாரில் அந்த வேஷ்டி சட்டை போட்டு அப்படி நடந்து போனேன். யாருமே கண்டுபிடிக்கல. பின்னாடி ஒரு அசன்ட் ஆகிட்டு வந்தார். நான் பாட்டு கடைக்குள்ளே போனேன். ஒரு 2 மணி நேரம் பாண்டி பஜாரை சுற்றியிருப்பேன். போய் பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு சமோசா வாங்கினேன். 9:30 முன்னாடி ஒரு சேர் இருந்ததில் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி நடந்து போய் ஒரு கடையில் டீ சாப்பிட்டுட்டு பழங்கள் வாங்கிட்டு அப்படி சுற்றிட்டு இருந்தேன். யாரும் கண்டுபிடிக்கல. அப்புறம் அவர் ஆஃபீஸ்க்கு இப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு இப்படியே போயிட்டு நான் ஆஃபீஸ் போகிற வழியில் சரி கிரீன் பார்க் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு அங்கே சமுத்திரக்கணி இருந்தாலும் தெரியும் எனக்கு. அப்போ நான் கிரீன் பார்க்கு போனேன். அப்படி காரை வெளியில் பட்டு உள்ளே போனேன். உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு என்ன விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி என்ன யாரை பார்க்கணாங்க சாப்பிடுன்னு சொன்னேன். திருப்பி விட மாட்டேன்ட்டாங்க. சமுத்திரக்கணி வந்து பண்ணி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன். உள்ளே போல அப்படியே வந்துட்டேன். அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல நீங்கள் யாருன்னா? அவங்க சமுத்திரக்கணி மேலங்களும் பார்த்தாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட கேட்டாங்களே யாருன்ட்டு. இது என்ன சாரி சார், எங்களுக்கு தெரியாது அவருன்ட்டு. ஸோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, அவர் தான் எங்களுக்கு தெரியாது சார், அடையாளம் தெரியல, அதனால தான் உடல் அது இப்படி வந்தாரு. அதனாலாம் அப்போ வேஷ்டியோடையும் இந்த மாதிரி அழுக்கு துண்டோடையும் உடனே அவர் சமுதாய கோபம் வந்துருச்சு, விட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு. அதுதான் அவருக்கு சமுதாய கோபம் வந்துருச்சு. கருத்து பேச ஆரம்பிச்சுட்டார். அப்படி என்ன கெட்டப் சார் உங்களை அடையாளமே தெரியாததுக்கு? கொஞ்ச நாள் நான் கண்ணாடிய பார்க்கல. நான் அது கண்ணாடி முடிச்சு அது வேறவன், நான் அவன் இல்லை, நான் அவன் இல்லை அப்படின்ற மாதிரியே இருந்தது. கிடையாது நான் இல்லை, அது நான் இல்லை அப்படின்னு இருந்துச்சு. வேற யாரோ பார்க்குற மாதிரி இருந்தது. என் ஆஃபீஸ்லேயும் கொஞ்ச நாள் அவங்களுக்கும் வேற யார்ட்டையோ பேசுகிற மாதிரி இப்படியே தான் இருந்தது எல்லாருக்கும். ஸோ அது 2 வீக்ஸில் தான் கொஞ்சம் வளர்ந்தவனே தான் கரெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நானும் வெளியில் வந்தேன். அப்போ இன்னும் ஏன்னா ஏர்போர்ட்டெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணுறது, ஏர்போர்ட்டுக்கு எங்கேயும் போயிடக்கூடாது எதுவும் முக்கியமாக. ஏன்னா முட்டுக்க மாட்டாங்க ஏர்போர்ட்டில். எனக்கு அந்த பயம் வேறு வந்துடுச்சு. ஏர்போர்ட் எப்படி விடுவாங்க நம்மளை? எல்லாம் வந்து தாடி வச்சு தான் ஐடென்டி கார்டு எல்லாம் இருக்குது, ஐடி கார்டெலாம். ஸோ எப்படி விடுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. நெக்ஸ்ட் டைம் எதுவும் போகல. என்னோட ஐடி கார்டு ஃபுல்லாக அப்படி தானே இருக்கு. நான் இப்போ அஸ்டாண்டர்ட் நான் படம் பண்ணதுலேருந்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ராமில் ராமில் இருந்து ராம் ராம்ல ராம் அப்போ தான் முடித்தேன். சுப்பிரமணியபுரம் பண்ணது வந்து நான் தாடி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோ வருஷம் ஆச்சுல ராம்லேருந்தே தாடி. ராமில் தான் வளர்ந்து சப்படி வச்சு. திரைப்படத்தில் நீங்கள் நுழைஞ்சப்பெல்லாம் தாடி கிடையாது, வளரல, அதனால வைக்கல. ஓகே ஓகே. நான் தான் லாஸ்ட் அஸ்டன்ட். அதில் நான் தான் லாஸ்ட் அஸ்டன்ட். அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்கல்ல, சேது படத்தில் சின்ன சின்ன சீன்ஸில் ஒரே ஒரு சீன் வருவேன். சியானா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குற
ஒரு டவுட் கேட்டு வருவேன், என்ன சாமி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது அப்புறம் டான்ஸ் ஆடிருப்பேன். அப்பயே சும்மா காணக்கருங்களை பாட்டு மழை பெய்யும், லாஸ்ட்ல அந்த விநாயகர் இதெல்லாம் போட்டு அதுல நீங்க ஆடுவீங்க. விநாயகர் அது வந்து மழை பெய்யும், மழை பெய்யும் போது விக்ரம் சார் சுத்தி யாரும் வந்திருக்கிறான்னு சுத்தி அப்படியே ஆடிக்கிட்டே இருப்போம். பாதுகாப்புக்காக ஆடிட்டு இருப்பாங்க, உன் கையை தூக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பேன். அப்படியே அவர் சுத்தி பண்ணேன். அப்புறம் அட்மாஸ்பியர் அங்கங்க ஸ்டூடெண்ட் வேணா அப்படி போயிட்டு அப்படியே. ஸோ அதுதான் பண்ணேன் நான். அவங்க கூட இருக்கலாம் தாடி வைக்கும்போது வச்சு பாப்பேன் வச்சோம், அது நமக்கு செட் ஆச்சு. ஸோ இதுதான் கரெக்டா இருக்குன்னு சேவ் பண்ணி போகும்போது தாடி வச்சாதான் நமக்கு கரெக்டா இருக்கு, இல்லாம நல்லா இல்ல. ஸோ அப்ப இப்படியே வச்சுக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம். சசிகுமார் சார்னா தாடி, பட் அடுத்த படத்துல அது இல்ல, இல்ல அடுத்த ஒரு 6 மாசம் நீங்க வேற யாரோ மாதிரி இருக்க போறீங்க. பழக்கப்படுத்திக்கணும் இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த படத்துக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு ஒரே தாறுமாறா நியூஸ் வந்துட்டு இருக்கீங்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டம் அந்த இது மட்டும் அதை மட்டும் கிளியர் பண்ணணும். மித்ததெல்லாம் நான் வாசிப்பேன். இப்போ கணபதியே வருவாய் அந்த இது ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சரிகமா பதினிஷா சாணி தப்பா மகனிஷா அது வந்து பண்ணணும். அப்புறம் கணபதியே வருவாய் அந்த சாங் எனக்கு பல்லவி வரைக்கும் தெரியும். படத்தில் பாட்டு இருக்கு. அப்போ பாலாண்ணே சொல்லிட்டாரு, படத்தில் என்ன பாட்டு இருக்கோ அதே ஹை பிச்சில் இருக்கு, அதே மாதிரி பாடணும், அதே இதில் பண்ணணும் அப்படின்னால அந்த பாட்டுக்கான ப்ராக்டிஸும் பண்ணேன். அந்த படத்தில் என்ன சாங் நான் பாட போகிறனும் அதை அதே இதில் வந்து பாட ட்ரை பண்ணிட்டு. இதுதான் சார் வலிய வலிய வந்து நீங்களே வந்து அப்படியே ஒரு மாட்டிக்கிறது, நெட்ல மாட்டிக்கிறது. என்ன மாட்டிக்கிறது? எங்களுக்காக ஒரு பாட்டு இன்னும் ட்ரை பண்ணல, அதான் சொல்லல. இப்பதான் அது கத்துக்கிட்டு இருக்கேன். ஹை பிட்ச்ல பாடுங்கலாம் சொல்ல, சுமாரான பிட்ச்ல என்னத ஒரு பாட்டு பாடுங்க. பாட்டுனா வேற பாட்டெல்லாம் கிடையாது, எங்க படத்தோட பாட்டை அப்படி பாடுறேன். நாதஸ்வரத்துல ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கே தெரியும். அப்பையில இருந்து போன் எடுக்கிறேன்னு எடுக்காம உள்ளே வச்சிருக்கீங்க சார். எடுங்க சார், சைலண்ட்ல இவ்வளவு நேரம் வச்சிருக்கீங்க. ஆமா, எப்பவுமே சைலண்ட். நான் இதுல வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, சைலண்ட் மோட்ல தான் நான் வச்சிருக்கேன். நான் வந்து சவுண்டோட வைக்கிறதே கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் ஆனால் பார்த்துக்கிட்டாதான் இவ்வளோ பேர் அடிச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க? எடுத்தா நான் ஃபோன் பண்ணி என்ன பண்ணும்? யாருக்காவது கலாய்க்கணும். மாக்கிங் சம்மன். சரி, யாருக்கு ஸ்பீக்கர்ல போடணும்? இல்ல, நான் முத அவர் எடுக்கறாங்கன்னு பாக்குறேன். சமுத்திரக்கனி போடுங்க, ஸ்பீக்கர்ல. சமுத்திரக்கனி என்ன, நான் இந்த ஷோல இருக்கேன் அப்படினு சொல்லப் போறீங்க? என் நண்பன நான் தான் காப்பாத்து. என்னோட சத்தியான்ட்டு அவன் ஒரு பொண்ணை ராம்நாள் ஒரு பொண்ணை காதல் வச்சிருக்கான். அதை கூட்டிட்டு என் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். ஊர்லாம் தேடுறாங்க. பெரிய வீட்டு பொண்ணு, பேர் சங்கீதா. நான் சொன்னேன், அவனுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனால் இவ்வளோ பெரிய சங்கீதான்ற பொண்ணை தூக்கிட்டேன்னா உனக்கு சங்கீதாண்டின்னு சொல்லிட்டேன். ஆனால் கேட்க மாட்டான். ரொம்ப அந்த பொண்ணும் போக மாட்டேங்குது.
உங்களை சேர்த்து வைக்கணும் என்ன, ஆனால் ஊரே தேடுது பெரிய பெரிய போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண் ராய் கல்யாணம் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அப்படியா? நாடோடிகள் படம்லாம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க, என்ன ஒன்னே ஒண்ணு பண்றா, அது வேணா எல்லாம் பண்ணிவிட்டு அந்த படத்தை எடுத்ததுல இருந்து நான் இப்ப வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன். அரசியல் இருக்காங்க அவங்க எல்லாம். நம்ம வேலை, அப்ப நம்ம வேலை கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்களுக்கு. சரி, ஓகே. நீங்களும் பேசிருங்க, நான் சொன்னேன் நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிருச்சு. சோ பிரஷும் வருவாங்க, அதெல்லாம் நம்ம பேட்டி கொடுத்துக்கலாம், பேட்டியும் கொடுத்துக்கலாம். பட் நீங்க எங்க இருக்கீங்க, ஒசூர்ல இருந்து என்னைக்கு வர்றீங்க? ஒழுங்கா இருக்கணும். அவங்கிட்ட அந்த பொண்ணுகிட்ட பேச ஒரு நிமிஷம், அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ண கோச்சுக்க மாட்டாங்களே வீட்டுல எல்லாம்? ஒரு பயம் இருக்கு. என்ன சுகம் அப்படி வருது, என்ன பண்ண சொல்றீங்க? இதுதான் பிரச்சனை புரியுமா? இதுல ட்விஸ்டே இதுதான், உங்க கதையில ட்விஸ்டே இங்கதான். இல்ல இல்ல சுகம், இவங்களோட டாக் ஷோ, சங்கீதா மேடமோட டாக் ஷோ. அவங்க சொன்னது கிறிஸ் கோச்சுக்கு வரவங்க புரிச்சு அப்படின்னா, அதனாலதான் அவங்க பேரை சொன்னேன். அந்த டாக் ஷோல யாருக்காவது போன் பண்ணி இந்த மாதிரி ஓட்டல ஓட போறவங்களை பத்தி நம்ம பேசிருக்கோம். சபையில இருக்க நீங்க பேசினது எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருச்சு, என்ன ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நல்லதானே பண்ணிருக்கீங்க, கரெக்டா நீங்க மாறி பேசிட்டு தான் பிரச்சனை. ஆனா கரெக்டா இன்னும் அந்த மூட்லயே இருக்கீங்க பாத்தீங்களா, சேர்த்து போன மூட்ல இருக்கீங்க. அது சனங்களும் பாத்துட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களோட சனங்களுக்கு போயிருச்சு.
எடுத்துருக்கோம் கொஞ்ச நேரம் ஓட்டலான்னு பார்த்தேன். அதான் நீங்க இன்னமும் வந்து உங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது சூப்பர். இந்த ப்ரோக்ராம் மூலமா நிஜமானே உங்களோட அட்ரஸும் சசி சாரோட அட்ரஸ் ரெண்டுமே வந்து மக்களுக்காக இங்க இருக்கும் காதல் ஜோடிகளுக்காக நான் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு உங்களோட உத்தரவு அப்படின்னு என்னது சொல்லிடுறேன். கண்டிப்பா மாட்டினார் அவரு. ஒரு நிமிஷம் இருக்கு. சும்மாவே விட மாட்டாரு. ஃப்ரீயா இருந்தா அவர் அசிஸ்டன்ட் சொல்லியாவது ஷூட் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாரு. ஓகே சார், நல்ல விஷயம். இது பண்ணுங்க, வந்தோடனே பரவாயில்ல சார், பயங்கர அதே ஆக்ரோஷத்தோட தான் இருக்கீங்க. என்ன ஆக்ரோஷத்தோட? எல்லாத்து ரொம்ப தப்பு. ஏதாவது படம் எடுக்கிறீங்க, நான் அதோட எடுத்தீங்கன்னா யார் ஓடி வந்தாலும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க போல இருக்கு. அவங்க கல்யாணம் ஆகல, அதான் நம்பும்படியா இருக்கும். உங்களுக்கு தெரியாது, எனக்கு ரெண்டு தடவை மீட் பண்ணிருக்காரு, அப்ப இருந்திருக்கும் பண்ணிருப்பான் அப்படின்ற ஒரு விஷயம்.